சுபநேரம். இது மகிமை பெறுகிற ஒரு நாள். தேவனுடைய மகிமை அடைய செய்ய போகிறார். இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் தெய்வம் என்பதை பார்க்கிற நேரம் வந்துவிட்டது. ஒரு மகிமையான காரியத்தை தேவன் செய்வார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்க மகிமையாய் வெற்றி சிறப்பு வியாபாரத்தில் மாற்றங்களை தருவார். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பார். உங்க வீட்டில ராஜரீக திருமணம் நடந்து இவ்விதமாய் இவ்விதமாய் நான் சொல்லும் பொழுது அந்த மகிமையின் இயேசு ஒரு ஆடு பார்த்ததை கொடுக்க முடியுமானால், ஆடு பார்த்ததை பிறப்பிக்க முடியுமானால், ஆடு பார்த்ததை கொடுக்க முடியுமானால், அபிஷேகம் பெற்றவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, வசனம் தெரிந்தவர்களே, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை கொடுப்பீர்கள். ஓ மகிமை வந்துட்டு உன்னை எழுப்புகிற நேரம் வந்துவிட்டது. வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். உன்னை எழுப்புகிற நேரம் வந்துவிட்டது. பரிசுத்தம் என்றால் என்ன? பாஸ்டர் பார்க்கும் போது கை தட்டுறது. சிலர் பாருங்க, பைபிளும் கையுமா வருவாங்க. அப்படியே பைபிள மார்போடு மார்போடு ஆனை பாரு. சிலர் வந்து ஜாலியா பேசிட்டு வருவாங்க. சேர்ச்சு கிட்ட பாச பார்த்தோம்னா முன்னாடி எல்லாரும் வரவேற்கிறது அவங்கள அவங்கெல்லாம் என்னை பரிசுத்தமாய் நான் காட்டுறேன். பரிசுத்தம் என்பது நான் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. மற்றவர்களை போல் பேசுவதில்லை, மற்றவர்களை போல் நடப்பதில்லை, மற்றவர்களை போல் சிந்திப்பது இல்லை, மற்றவர்களை போல் சண்டை போடுவதில்லை. காரணம், பத்து வீட்டுல என் வீடு தனித்து தெரியும். நீங்க எல்லாரும் ஒரு பத்து பேர் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்டைலா இருக்கீங்க. ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி பச்சை மேல பச்சை கீழே சிகப்பு போட்டு வந்தா எப்படி இருக்கும்? தனித்து தெரிவார். அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்னது? பத்து பேர் ஸ்டைலா இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் பச்சா மஞ்சா. என்ன அவர் என்ன செய்யறாரு? எல்லாரும் யாரும் பாக்குறாங்க, அவர் வித்தியாசமா வாழ்றாரு. அவர் என்னன்னா பிரித்து எடுக்கப்பட்டவர். அதுக்குன்னு நாளைக்கு பச்சை மஞ்சா போட்டு வராங்க. பரிசுத்தன்னா பாஸ் நான் தான் சொன்னேன், சிம்பிள் ஆக்க போறேன். ரொம்ப பயமுறுத்துவாங்க, பரிசுத்தன்னா நீ யாரும் வர முடியாது, ஷாக் அடிச்சு விழுந்துருவா. நான் சிம்பிளா பேசுறேன். பரிசுத்தம் என்னது?
என் சொந்தம் ரட்சிக்கப்படல, அந்த ஜனத்திலிருந்து நான் வித்தியாசமா நான் பேசுறேன். பரிசுத்தம் என்னது? என்னுடைய கல்லூரியில எல்லாரும் சினிமா பாக்குறாங்க, சினிமா பார்க்காத சொல்லல. பரிசுத்தம் என்னது சொல்லு, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சிம்பிள் மாதிரி தரேன். இப்ப எல்லாரும் சினிமாக்கு போறாங்க, நீங்க சினிமா பார்க்க வேண்டாம் சொல்லல நான் உங்களை, ஆனா நீங்க சினிமா பார்க்காம இருக்கும் போது நீங்க யாரா இருக்கிறீங்க? அந்த பத்து பேர்ல இருந்து புரியுதா? நான் தனித்து பிரித்தெடுக்கும் போது ஆண்டவர் என்னை யாரு சொல்றார்? நீ பரிசுத்தவான். உங்களுக்கு புரியுதுன்னா தலை ஆட்டி ஸ்டைலா கேளுங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் அழகா இருக்கணும். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? உங்க பாஸ்டர் அழகா இருக்கிறாரு, சொல்ல மாட்டீங்களே? வயசான அம்மாவாரு தான் கை தட்டுங்க, தட்டுங்கள அம்மா மாறுறாரு. கவனிங்க, சிம்பிள் பண்றேன், புரியுதா? கேளுங்க, கலந்து. அப்ப நான் என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, நான் வித்தியாசமாய் பேசுகிறேன், நான் வித்தியாசமாய் நடக்கிறேன், நான் வித்தியாசமாய் சிந்திக்கிறேன், அவர்கள் செய்வதை நான் செய்யவில்லை, காரணம் நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம். இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு? சரி, அப்ப நான் எப்படி விளங்கணும்? நான் எப்படி விளங்கணும்? எப்படி என்னை விளங்க பண்ண வேண்டும்? தயவு செய்து சொல்லுங்களேன், பிரித்து எடுக்கப்பட்டவன். நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். அதே வசனத்தை திரும்ப வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி. இரண்டாவது எதற்கு பிரித்து எடுத்தார்? அத முக்கியம். பரிசுத்தம் என்றால் என்ன? எதற்கு அவர் பிரித்தெடுத்தார் என்று பார்க்கணும், எதற்கு அழைத்தார் என்று பார்க்க வேண்டும். எதற்கு பிரித்தெடுத்தாராம்? நான் உன்னை உலகத்தில் கொண்டு வந்தேன், காரணம் என்னென்றால் நீ என்னுடையவனாய் மட்டும் இருப்பதற்கு நான் உன்னை பிரித்தெடுத்தேன். எத்தனை அருமையான வார்த்தை! இப்ப நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். எப்படி பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்ல போறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய கல்வாரி சிலுவை என்னை கழுவி என்னை பிரித்தெடுத்தது. எதற்கு எடுத்ததாம்? அவர் சொல்றாரு, விக்டர், நீ இனிமேல் உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, நீ என்னுடையவனாய் மட்டும், எனக்குரியவனாய் மட்டும், என்னுடையவனாய் மட்டும் வாழ்வதற்கு தான் உன்னை பிரித்தெடுத்த. இப்ப எபேசு சபையை சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஓகே, விசுவாசிகள் ஓகே, அடுத்தது சபையை நீங்க எப்படி வாழணும்? சபை என்பது பிரித்து எடுக்கப்பட்ட. எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? வேலை ஸ்தலத்தில், சொந்தக்காரங்க மத்தியில, ஒரு சாவு வீட்டுல, திருமண வீட்டுல. இப்ப நான் யாருக்காக வாழ்றேன்னா, என் வாழ்க்கை அவருக்காக மட்டும். நான் அவருடையவர், அவர் என்னுடையவர். நான் அவருடையவர், அவர் என்னுடையவர். எந்த சூழ்நிலையும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். நான் அவருக்கு சொந்தம் என்று சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த நான் பிரிதெடுக்கப்பட்டேன். அடுத்தது, நான் வந்து உலகத்துக்கு சொந்தம் அல்ல, நான் உலகத்துக்கு சொந்தம் அல்ல, நான் தேவனுடையவன், இனி அவருக்காக மட்டும்தான் வாழப்போகிறேன். ஒன்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் இந்த எபேசியில கற்றுக் கொடுக்கும் போது கற்று சொல்வேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை முன் குறித்தாரா? நீங்க பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு யோசிங்க, கேக்குறீங்களா? இன்ட்ரெஸ்டா? உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு ஆட்டலை அசைச்சிருந்தா நான் எல்லாம் புரியுது, நல்லா கேக்குறாங்கன்னு நினைப்பேன்.
புரியலனா கூட தலைய ஆட்டுங்க அப்ப நான் சீக்கிரமா முடிப்பேன் நீங்க தலைய ஆட்டலனா நான் நினைப்பேன் புரியல புரியல பேசனதையே பேசிட்டு இருப்பேன் பேசனதையே பேசிட்டு இருப்பேன் நீங்க வந்து தலைய ஆட்டிட்டே கேக்கும்போது ஓ புரியுது சொல்லி சீக்கிரமா முடிப்பேன் தலைய ஆட்டுங்கம்மா ரொம்ப சிம்பிள் நான் தூங்குறவங்கள மட்டும் இனி பேர் சொல்லுவேன் ஏனா சப வந்து தூங்குறதுக்கு இல்ல மன்னித்து கொள்ளுங்க மன்னித்து கொள்ளாதீங்க சொல்லுவேன் நான் எல்லாம் கண்ணத பாப்பேன் யாருக்கு டக் டக்னு பேரை சொல்வேன் கர்த்தர் எனக்கு பேர் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறார் அவ பரிசுத்தம் என்றால் என்ன பிரித்தெடுக்கப்பட்டவன் அவருக்கு மட்டும் நான் சொந்தம் நான் ஒரு முறை இயேசுவுக்கு சொந்தமான பிறகு நான் உலகத்துக்கு சொந்தமாக முடியாது நான் அவருக்கு மட்டுமே சொந்தம் யாரோ ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க நான் யாருக்கு சொந்தம் தேவனுக்கு சொந்தம் ஆகையால் நான் அவருக்காக மட்டும் வாழ்கிறேன் அதுதான் பரிசுத்தம் யார் என்ன சொன்னாலும் நான் இயேசுவுக்காக நிற்கிறேன் இப்ப நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க எல்லாரும் புறஜாதிகள் புறஜாதி விதத்தில் செய்யறாங்க அது உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க ஐயோ அவங்க வந்து கோடீஸ்வரன் ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன் நான் அங்கிருந்து ஏற்கனவே வெளியே வந்துட்டேன் இனி என்னுடைய சொந்தம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்லை சரி நிறுத்துவோம் நான் ரொம்ப பேசுறேன் பாட்டு நான் அப்படி பாட்டு வந்து நல்லா கிஜிஜியாடுங்கள அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இருப்பா நல்லா சிரிப்பாரு பல்லெல்லாம் வாய்ப்பாரு பரிசுத்தம் என்னன்னா பத்து பேரை விட நீ கிறிஸ்துவ காற்ற பாரு உலகத்துல கிறிஸ்துவ காற்ற பாரு அதுதான் பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்டா ஒரு அம்மா சொன்னாங்க பாஸ்டர் என் பொண்ணு ரட்சிக்கப்படாத ஒரு பையனை லவ் பண்ணுது நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளையும் ஒத்த கால இருக்கிற ஏன் மத்த கால எங்க பாஸ்டர் நீ யாரு ஒன்னொன்னு காமிக்கிறேன் நான் யாருடையவன் எப்படி தேவனுடைய நாய் மாறினேன் எனக்கு அவர் ரத்தம் சிந்தி என்னை அவர் என்ன சொன்னாருன்னா என்னை வாங்கிவிட்டார் வாங்கின பிறகு சொல்லுகிறார் நீ வந்து உன்னுடையவன் அல்ல ஒன்னு கொரிந்தியர் 6:19 வாசிச்சுட்டு வேக வேகம் போவோம் கேட்கிறவங்க மட்டும் அப்பப்ப கை எனக்கு அசைச்சு காமிங்க எனக்கு ஒரு டாட்டா காமிங்க கேட்கிறேன் பாஸ்டர் அதுக்கு வேகமா காட்டாத கேக்குறீங்களா அப்பப்ப காமியப்பா வாசி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் யாராலே பெற்று இந்த சரீரம் யாராலே பெற்று குட் யாரோ பேசுறீங்க பேசுங்க தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற யாருடைய ஆலயமா இருக்கிறீங்க உங்க சரீரம் யாருடைய ஆலயம் சத்தமாய் சொல்லுங்க அப்ப உங்க சரீரத்துல என்ன சொல்றது உங்களில் தங்கியும் அப்ப உங்க சரீரத்துல வியாதி தங்கணுமா ஆவியான தங்கணுமா சத்தமாய் சொல்லுங்க உங்க சரீரத்துல யாருக்கு தங்க உரிமை இருக்கு அப்ப அவர் சொல்றாரு நீங்கள் உங்கள் சரீரமானது தேவனால் பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே நீங்க இதுக்கு பிறகு உங்களுடையவர்கள் அல்ல போதாது நீங்க யாருடையவர்கள் அல்ல இப்ப கவனிங்க நீங்க உங்களுடையவர் அல்ல என்றால் யாருடையவர்கள் யாருடையவர்கள் யாரு தங்கியிருக்கிறார்
அப்ப அத விசுவாசிச்சீங்கனா உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற தங்கி இருக்கிற வியாதிகள் எல்லாம் வெளிய போகுமா உள்ள இருக்குமா பேசுங்க பேசுங்க சொல்ல சொல்ல போகும் அடுத்து சொல்ற நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று மாறி சத்தமாய் சொல்லுங்க அப்ப நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல தேவனுக்கு சொந்தமான பொருள் இப்ப கவனிங்க ஆண்டவர் உங்களை எங்க வரையிருக்காரு உள்ளங்கையில சத்தமா சொல்லுங்களே எங்க வரையிருக்காரு கைய பாருங்க இதெல்லாம் சிம்பிள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறை செய்து நான் பேசுறது நான் எங்க இருக்கறேன் உள்ளங்கையில இருக்கறேன் எங்க இருக்கறேன் உள்ளங்கையில வா ஓடி வா மேல வா அந்த பேனா பேனா எடுத்துட்டே வா வா ஓடி வா ஆண்டவரே எங்க இருக்கறேனா மூடு இப்போ நான் யாருடையவன் சொல்ல நான் யாருடையவன் நான் எங்க இருக்கறேன் வேதம் என்ன சொல்கிறது ஏழு நட்சத்திரங்களை தனது வலது கையில உடையவன் இப்போ நான் எங்க இருக்கறேன் நான் யாரா இருக்கறேன் நட்சத்திரமா இருக்கறேன் யாருடைய கையில இருக்கறேன் தேவனுடைய கையில இருக்கறேன் இப்போ என்ன பறிக்க முடியுமா என்ன வந்து பறிக்கிறாங்கன்னா கவனிங்க நான் வந்து உலகத்தார் அல்ல நான் உலகத்தில் இல்ல என் தேவனுடைய கையை எந்த கொம்பனாலும் தொட முடியாது இப்ப நான் உலகத்தார் அல்ல நான் மனிதனுக்கு சொந்தம் உலகத்துக்கு சொந்தம் அல்ல நான் தேவனுக்கு சொந்தமான பிறகு அவருடைய கை பூமியில அல்ல அவர் கை அங்கே இருக்கிறது பரலோகம் வரைக்கும் போய் என்னை பறிக்க யாராலும் முடியாது நல்லா புரிஞ்சுக்கொள்ள இதெல்லாம் என்னுடைய நடைமுறை செய்தி நடைமுறை அறிக்கை செய்கிறேன் காரியத்துல கண்ணா இருக்கிறான் அப்பா உன் மகனும் ஒழுங்கதான் இருக்கிறாங்க மேல போய் எடுக்க முடியாது அவருடைய கை அக்கினி அப்ப முதலாவது பரிசுத்தம் என்றால் நான் அவருக்காக எல்லா இடத்திலும் என்னை விளங்க பண்ண போவேன் எந்த ஜனத்திலிருந்து பிரிதெடுத்தார் சத்தமாய் சொல்லுங்களேன் அடுத்த வசனத்தை வாசிங்க இப்ப மற்ற ஜனங்கள்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்க போறோம் நம்ம எல்லாம் யாரு பரிசுத்தவான் பரிசுத்தவான் சொல்லுங்க ஆமென் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் இன்னைக்கு அப்படியே கப 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 கபன்னு தேவ தூதர் மேல கொண்டு போறாங்க உங்க ஜபங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக போகுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அவரை நீங்கள் தரிசிக்க போறீங்க உங்க வீட்டில் அவரை தரிசிக்க போறீங்க உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க ஆனாலும் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுறீங்க மற்றவங்க பேசுற மாதிரி பேச மாட்டீங்க மற்றவங்க சண்டை பண்ற மாதிரி சண்டை பண்ண மாட்டீங்க மற்றவங்க நக்கல் பண்ற மாதிரி நக்கல் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க யாருடையவர்கள் தேவனுடையவர்கள் அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழ போறேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அவரை தரிசிப்பீர்கள் ஒன்னு பேதுரு 2:9 புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்னவா என்னவா நீங்க யாரு அல்ல நிம்மதி உட்காருங்க யாரு நீங்க சாதாரண ஜனங்கள் அல்ல வேதம் சொல்லுகிறது திரும்ப ஒரு முறை வாசிங்கள் 9 வசனம் எல்லாரும் சத்தமாய் 1 2 3 ஸ்டார்ட் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தோட கூட்ட போற கோவிந்த அம்மாவா ராஜரீகம் நடந்தா ராஜரீகம் உக்காந்தா ராஜரீகம் நீங்க யாரு ராஜரீக ஆசாரியராகவும் பரிசுத்த ஜாதியாயும் நில்லுங்க நான் உங்க அழுத்திக்கம் பரிசுத்தம் என்றால் என்ன எங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டேன் உலகத்தார்க்க மத்தியிலிருந்து திரும்ப திரும்ப சொல்லுங்களேன் மத்தவங்க மாதிரி நான் பேச முடியுமா ஏன் நான் அங்கன்னு வந்துட்டேன் நான் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க உங்க சரீரம் யாருக்கு சொந்தம் அப்ப பரிசுத்தம் என்றால் என்ன இந்த சரீரம் இனிமேல் பாவத்துக்கு அல்ல தேவனுக்கு மட்டுமே சொந்தம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல தேவனுடையவர்கள் அதான் பரிசுத்தம் அப்ப நீங்க இப்ப நீங்க பரிசுத்தனா நீங்க தேவனுக்கு வாழ்றீங்க என்ன வந்தாலும் நான் இயேசுவை விடமாட்டேன் ஊழியத்தை விடமாட்டேன் நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க இல்ல எனக்காக விடணும் நான் யாருக்காகவும் விடமாட்டேன் நான் யாருக்காகவும் இயேசு மறுதளிக்க மாட்டேன் சொல்லுங்க அப்ப அது என்னது அது பரிசுத்தம் பரிசுத்தம் என்றால் என்ன பிரித்தெடுக்கப்பட்டது சத்தம் எல்லாரும் சொல்லுங்களேன் மறக்கவே வேணாம் அடுத்தது நான் யாருடையவன் இப்ப கர்த்தர் சொல்றாரு விக்டர் நீ இதை செய் என்று அப்ப உலகமே எதுக்குது நான் சொன்ன இல்ல நான் செய்வேன் காரணம் நான் தேவனுடையவன் நான் உலகத்துடையவன் அல்ல கேக்குறீங்களா பின்னாடி கேக்குறீங்களா நான் அவருடையவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் மற்றவர்களை போல பேச முடியாது ஏன்னா அவங்க மத்தியில பிரித்து இப்ப பரிசுத்தம் விசுவாசிகள் மத்தியிலும் நீங்க என்ன செய்யலாம் பிரித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் இப்ப கவனிங்க எங்க இருந்து கொண்டு வந்தாரா இல்ல இல்ல ஒன்பதுல அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்ட நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுவையாத காமிச்சு விடுறேன் புரிஞ்சவங்க எனக்கு ஒரு கை காமிங்க புரிஞ்சு பாஸ்டர் காமிங்க ஆமா அந்தகாரத்திலிருந்து கொண்டு வந்தாரு இப்ப கவனிங்க பத்தாம் வசனம் வாசிங்க 1 2 3 ஸ்டார்ட் முன்னே நீங்கள் நில்லுங்க நில்லுங்க எங்கே சொல்லுங்க மூணவர் எங்க நீங்க எங்க நல்ல சத்தமாய் சொல்லுங்க இப்படி பைபிள் ஸ்டடி கேட்க ஆசையா இல்லன்னா ஜிகி ஜிகின்னு பண்ணணுமா ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா நீங்க எப்பயும் எதுக்கு எடுத்தாலும் ஆமே சொல்லுங்க பாருங்க அதுக்குதான் சந்தோஷம் கவனிங்க எப்ப பிள்ளைகள் சொல்லுங்க பத்தாம் வசனம் மத சொல்ல இருக்கு எழுதிக்கொள்ளுங்க முன்னே என்னது அப்ப முன்னே இருந்தே லேவி ராகம் என்ன சொல்லிச்சு நான் பிரித்து எடுக்கப்பட்டேன் அப்ப பிரித்தெடுக்கப்பட முன்னாடி நான் எங்க இருந்தேன் அங்க 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 லேவி ராகம் மற்ற ஜனங்களோட தான் இருந்தேன் அப்ப மற்ற ஜனங்களோட நான் இருந்தேன் இப்ப நான் அவங்களோட இருக்க முடியாது நான் தேவனுடையவன் சிம்பிள் பரிசுத்தம் இப்ப சொல்லுங்க என்னது முன்னே முன்னே எப்படி இருந்தீங்களா முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை திரும்ப சொல்லுங்க முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் தங்கச்சி எழுதுறதை விடு சத்தமா சொல்லு முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை பிரதர் முன்னே அப்ப நான் முன்னே யாருடைய ஜனமா இருக்கல்ல தேவனுடைய ஜனம் அப்ப நான் யாருடைய ஜனமாய் முன்னே இருந்தேன் இல்ல இல்ல இந்த இடத்துல தேவனுடைய ஜனம் இல்லை என்றால் நான் சாத்தானுடைய ஜனமா இருந்தேன் அப்ப முன்னே நான் தேவனுடையவனா இருக்கல்ல இப்ப இப்பொழுதோ நிறுத்துங்க சொல்லுங்க முன்னே இப்பொழுதோ சொல்லுங்க முன்னே கைய முன்னே இப்பொழுதோ சொல்லுங்க முன்னே இப்பொழுதோ மறக்க கூடாது முன்னே எப்படி இருந்தீங்க சத்தமாய் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முன்னனா தேவன் ஜனம் இல்ல இப்ப தேவனுடைய ஜனமாய் எல்லாரும் சொல்லுங்க நான் இப்பொழுதோ இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் நான் அவருடைய
ஜனம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அப்ப நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நான் யாருடைய ஜனமா மாறுறேன்? ஆமென். சிம்பிள். பரிசுத்தம் என்பது நான் தேவனுடையவன், அவ்வளவுதான். பத்து பேர் குடிக்கிறாங்க, நான் குடிக்கிறது இல்லையே. நான் வந்து அங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டேன், நான் தேவனுடையவன். இந்த சரத்துக்கு நான் தகு அதிகாரம் உள்ளவன் அல்ல. அதான் அவ பரிசுத்தமாய் வாழ முடியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப நான் என்ன வாசித்தேன்? அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். அடுத்தது முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். என்ன பெறாதவர்கள்? முன்னே எப்படி இருந்தீர்கள்? இரக்கம் பெற இல்ல, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள். இரக்கம் பெற்றிட்டீங்க. எப்படி பெற்றீங்க? கல்வாரி சிலுவையிலே இயேசுவினால் இரக்கம் பெற்றீங்க. உடைக்கிறான், ஒரு பேனை உடைக்கிறான். ஆனா இன்னொரு பையன் உடைக்க உடைக்க நான் செய்வேனா? புதோ சொல்லுங்க, ஏன் நான் என் பிள்ளைக்கு செய்றேன்? அவன் என்னுடையவன். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் உங்களுடையவர், நீங்கள் அவருடையவர். அதனால் அவர் உங்களுக்கு செய்யாம வேறு யாருக்கும் செய்ய மாட்டார். எனக்கு தெரியாது யாருக்கு புரியுது இல்லையோ, எனக்கு புரியுது. இதான் சத்தியம். அப்ப எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் ஏன் தர்றாரு? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நான் அவருடையவர். அப்ப அவர் எனக்காக எல்லாம் பார்த்துக்கொள்வாரு. அப்ப பாச எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும்னா நான் அவருடையவனாய் மாற போறேன். அவருடையவனாய் மாறணும்னா நான் அவருக்காக வாழ போறேன், நான் பரிசுத்தமா வாழ போறேன். பரிசுத்தன் நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். நீ பேசுறிய நான் பேச மாட்டேன், நீ சண்டை போறிய நான் சண்டை போட மாட்டேன், நீ தெரு சண்டை போறிய நான் போட மாட்டேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டு நான் தேவனுக்கு மட்டும் சொன்னேன். இட்ஸ் சிம்பிள். இது செஞ்சுங்க, நான் சொல்ல நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன். என்னுடையவனுக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார். நான் நினைக்கிறேன் இன்னும் புரியல. முன்னே இரக்கம் பெறல, இப்ப நான் இரக்கம் பெற்றவன். நான் இரக்கம் பெற்றவன். இப்ப இருக்கிற இத பாருங்க, நான் இரக்கம் பெற்றவன், நீங்க இரக்கம் பெற்றவர்கள். ஆகையில் தான் வேதத்தில் எபிரேயர் 4:16 சொல்லுது. எபிரேயர் 4:16 என்ன சொல்லுது? எங்க அடையவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். நான் முன்ன இருந்த வாழ்க்கையில இப்ப நான் இரக்கம் பெற்றேன். இப்ப நீங்க பரிசுத்தம், இப்ப நீங்க அவருடையவர். அது மட்டும்தான், நான் அவருடையவன், நான் அவருடையவன். எங்க போனாலும் அந்த சிந்தனை, நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். நான் அவருடைய உள்ளம் கையில என்னை அவர் வரைந்திருக்கிறார். யார் ஒருத்தர் ஆமேன் சொல்லுங்களேன். நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவருடையவன். அதுதான் பரிசுத்தம். அப்ப நான் எல்லா இடத்துலயும் யாருக்காக வாழ போறேன்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலயும் அவருக்காக நான் வாழ்வேன். அப்ப அவர் சொல்வாரு, அவர் என்ன சொல்வாரு? எல்லாம் நான் உனக்கு தருவேன். இரக்கம் பெற்றேன், நான் இரக்கம் பெற்றேன். இன்னும் ரெண்டு முன்னே பார்ப்போம், வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:3 திருப்பிக்கும். எபேசியர் 2:13 அவர்களுக்குள்ள முன்னே நான் யார் இருந்தேன்?
நல்லா தெரிஞ்சு இப்போ உங்க ஸ்டாண்டர்ட் வந்து அதை இப்போ நீங்க யாரு சும்மா நான் பாவி எனக்கு ஒன்றும் கிடைக்காது நான் கஷ்டப்படுறேன் இல்லை நீங்க அவருடையவன் அவர் கையில இருக்கிறீங்க முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இந்த செய்தியை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க நான் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க ஜெயிக்க முடியும் அவருடைய ரத்தத்தினாலே இப்ப சமீபமான அவர் அடைய முடியாத இப்ப நான் வேறு பிரிக்கப்பட்டவன் நான் முன்னே தூரமா இருந்த நான் எடுத்து என்னை அவரை சமீபமாய் வைத்தான் அல்லேலூயா ஆமென் ஆமென் ரோமர் 6:17 ரோமர் 6:17 முன்னே என்ன சொல்லுது முன்னே சொல்லுங்க எல்லாரும் முன்னே பக்கத்தை சொல்லு அப்பதான் வேகமா திரும்ப 14 முன்னே ஆ முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீங்க எதற்கு அடிமையாய் இருந்தீங்க இப்ப நல்லா கவனிங்க பரிசுத்தம் என்பது எங்க இருந்து கொண்டு வந்தாராம் மற்ற ஜனங்களை விட்டு அப்ப நான் முன்னே எங்க இருந்தேன் அத்த பேசிட்டு வரேன் முன்னே எப்படி இருந்தேன் நான் பரிசுத்தமாக்கப்பட முன்னாடி நான் பிரித்தெடுக்கப்பட முன்னாடி நான் யாராயிருந்தேன் நான் முதலாவது சமீபமா இல்ல நான் தூரமா இருந்தேன் தேவன் அற்றவனாயிருந்தேன் காணி ஆட்சிக்கு புறமா இருந்தேன் இப்பொழுதோ நான் வாக்கு தத்ததுக்கு சொந்தமாய் மாறிவிட்டேன் அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இவ்வளவு வசனம் சொல்றேன் என் வாழ்க்கை நான் எப்படி வாழ போறேன் சர்ச் முடிச்ச எப்படி நான் வாழ போறேன் ரெண்டு வாழ்க்கை தான் வாழ போறேன் இனி நான் எல்லா இடத்துலயும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா மற்றவர்களை போல நான் வாழ மாட்டேன் மற்றவர்களை போல நான் பேச மாட்டேன் யார் ஒருத்தர் ஆமே சொல்லுங்க இந்த செய்தியை கேட்கிறேன்னா மற்றவர்களை போல நான் ஏமாற்ற முடியாது மற்றவர்களை போல நான் பேச முடியாது மற்றவர்கள் லஞ்சம் வாங்கல நான் லஞ்சம் வாங்க முடியாது காரணம் நான் பரிசுத்தம் நான் பரிசுத்தம் மற்றவர்கள் தெரு சண்டை போடுவார்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துவார்கள் காரணம் அவர் இன்ன எங்க இருக்க முன்னே இருந்த இடத்துல இருக்க நீங்க முன்னே இருந்த இடத்துல இருக்க கூடாது அங்க இருந்து உங்களை கொணந்துட்டாரு உங்களை பரிசுத்தமா மாத்திட்டு நான் பேசுறது புரியுதாம்மா பைபிள் வாசி நிறுத்துங்க நான் முன்னே இருந்த இடத்துல இருந்து வெளியே வந்து இப்ப எப்படி வாழ்றேன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன் ரெண்டாவது யாருக்காக வாழ்றேன் தேவனுக்காக வாழ்றேன் அதுதான் பரிசுத்தம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன் பிரைஸ் காட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் எத்தனை இனிமே இன்றைய செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு நேரடியாய் பேசியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொடர்ந்தும் நிகழ்ச்சியை பாருங்கள் இன்றைக்கு பெற்ற நன்மைகளை இன்றைக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க மறக்க வேண்டாம் கர்த்தர் மகத்தான காரியம் செய்வார் தொடர்ந்தும் எங்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதியுங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காய் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இப்பொழுதும் கேட்ட செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளினை தொடர்கிறதுக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளினை தொடுவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்டவர்கள் ஐயோ நான் பிரிந்து போக போகிறேன் என் குடும்பத்தில் வேதனை என் குடும்பத்தில் பிரச்சனை என்று சொல்கிறவருக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் குடிக்கார கணவர் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பட்டும் அடைக்கப்பட்ட கற்பங்கள் துறக்கப்படட்டும் ஆண்டவரே வேலை இல்லாதவருக்கு வீடு இல்லாதவருக்கு வேலைகளை தாரும் வீட்டை தாரும் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ராஜரீக திருமணம் நடக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக உம்முடைய கிருபை தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்
என் அன்பு சகோதரனே சகோதரியே, எங்கள் முகவரி கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை, 40 சி அப்பர் சாமி கோயில் தெரு, 5வது சந்து, தேரடி, திருவற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 00914425743468 மற்றும் 00914446577744. Our address: Gethsemane Full Gospel Church, 40 C Upper Sami Koil Street, 5th Lane, Thiridi, Thiruvittiyur, Chennai 19. Our phone number: 00914425734648, 00914464577744. காணத்தவராதீர்கள் 24 மணி நேர வெப் டிவி www.elshaddaitv.in.